எனக்கு வரக்கூடிய
மனைவியாகப்பட்டவள் ஆஹா ஏதாகிலும் ஒரு தவறு செய்து விட்டால் இந்த வண்டியில இருக்கிற புளியாமலார் ஒடிற வரைக்கும் நான் அடிப்பண்ணறேன் அடா 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 யாராவது பெண் தருவாங்களா யாரு போய் பொண்ணு கொடுப்பா கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் இதை சிறமேற் கொண்டு ஆமா தினந்தோறும் பெண்ணுங்க நாலஞ்சாரு ஆமா வாசிக்கு இருக்கிற வீட்டுக்கு போனாரு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டாரு ஆமா அதான் அவங்களும் ஒப்புக்கொள்ளல ஆமா உடனே இந்த அம்மலாகப்பட்ட தோட்டத்தின் உள்ளே இருந்து ஓடி வந்தது அப்பா யாரே ஓடி வந்தாரு என்னவோ கேட்டாரு என்னப்பா சமாச்சாரம் அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னு கேட்ட போது நடந்தது எல்லாம் அவர் சொல்றாரு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க அப்பேற்பட்ட ஆடவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அம்மா வாசியமா அம்மா பெண்ணாக பிறந்தவள் உலகத்துல தவறு செய்யாமல் இருக்க முடியாது அந்த நான் தவறு செய்யாமல் அவர் சொல்படி நடப்பேன் கல்யாணத்துக்கு ஒப்பு கொண்டது கல்யாணத்தை சிறப்பாக செவ்வனவே நடந்தது உயிர் போர்ந்து வர மாதிரி ஒரு மனிதருக்கு ஆசை என்பது பல இருக்கும் என்னது பல இருக்கும் பலர் இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறினா அவங்க உயிர் பிரிஞ்சு சில பேருக்கு பணத்தை ஆசை இருக்கும் ஒரு வாரமா ஈத்துல கிடக்கான் இவன் காசியா போனமா பாசி காசியா போனமா அழையாது சந்தேகம் என்னை திருமணம் செய்யும் போது ஒரு வண்டி புளியாமலார் நான் தவறு செஞ்சா நீங்க அடிப்பீங்க ஒரு சின்ன சந்தேகம் தான் இந்த சந்தேகத்தை நிறைவேற்றி வைத்தால் என்னுடைய உயிராகப்பட்டது பிரிந்துவிடும் அப்படின்னு சொன்னதான் நம்ம என்னம்மா சந்தேகம் அப்படின்னு கேட்கும் போது நீங்க நத்தாங்குடிக்கல ஜலமும் ஜலமும் காதர்ற ஊசியும் கொண்டு வந்து வைக்க சொல்லுங்களே ஒரு நாள் கூட உபயோகம் செய்தது இல்லையே அது எதற்காக இது என்ன சாமி காரணம் அப்படின்னு கேட்டோடனே கண்ணே இந்த பூமியாகப்பட்ட பூமியாகப்பட்டது இந்த பூமி கர்ம பூமி நம்ம சாதம் அறிந்து போயது சாதமாகப்பட்டது தவறி கீழே விழுந்தால் அதை அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட கூடாது அந்த காதர்ந்த ஊசியால சாதத்தை கோர்த்து அந்த நத்தாங்குடிக்க ஜலத்திலே அலசி அதை சாதத்தோட சாதம் சேர்த்து சாப்பிட்டால் இந்த புவியிலே நமக்கு சொர்க்கம் கிடைக்கின்றேன் சொர்க்கம் கிடைக்கின்ற உடனே அந்த அம்மாவுக்கு உயிர் போய்விட்டது அப்பதான் தன்னுடைய மனைவியை பத்தி காலை பிடித்து பெருமையா பேசி அழுகிறாராம் அந்த திருவள்ளுவர் திருவள்ளுவர் எப்படி எழுதுகிறார் என் பெண்ணே வாசகி என் கண்ணே வாசகி அடி சிற்கும் இனியாலே என் அன்புடையாலே இந்த பாதி சொல்கடவாத பாவை அடி வருடி எனக்கு பின் தூங்கி முன் எழும் பேதாயே பேதை எப்படி தூங்குவாங்க அவருக்கு பஞ்சனை அலங்காரம் செய்து வெட்சாமரை வீசி அவரை உறங்க வைத்துட்டு அதன் பிறகு இந்த அம்மா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அவருக்கு பிறகு தூங்கி அவருக்கு முன்பதாக எழுந்து காலை கடன்களா முடித்து குளித்து தலைமுறை மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு தன்னுடைய கணவர் பாதத்தை தொட்டு வணங்கி சுவாமி விடிந்து விட்டது எழுந்திருங்கள் அப்படி என்று எழுப்பி விடுவாங்களாம் அந்த அம்மா எனக்கு பின் தூங்கி முன் எழும் பேதையே பேதை இன்றைக்கு என் தூங்க என் கண்ணீரே ஒரு நாளா என்னை எழுப்பி விடுவேன்
எனக்கு முன்ன தூங்குறியே அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிய நேரம் அந்த திருவள்ளுவர். பட்டா
மகாபிஷேக பத்தினியர் சொல்லக்கூடிய பாஞ்சாமுனிய பாதத்துக்கு மத்தமுள்ள ஊர்காக்க தேவதைக்கும் நம்முடைய நாடக அம்மனில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்முடைய நாடக அம்மனில் இருக்கக்கூடிய அதாவது உனக்கும் அகடகுல வழி நடிக்கக்கூடிய உனக்கும் போராடுபடி விளக்கும் நகரத்திலே வாசிந்திருக்கூடிய ஆரோயிர் அண்ணார் ஐயா அவர்கள் இதோ எம்மை பாராட்டி எமக்காக 101 ரூபாய் வாங்கியுள்ளார். ஐயா அவர்களுக்கு அந்த கோபாலக்கண்ணன் ஒரு பங்கிலே இருந்து பட்டி வைத்து பால் பாரம் வந்து வேண்டும் என்று அந்த அப்பனை ஆண்டவன் வேண்டிக் ஜுமேஜியம் இந்த மகாராஜ் மகாத்தவதி இதோ மேல்பாதி நன்னகரத்திலே வாசிக்கூடிய ஆ பகவானுடைய புறப்பெயர் வைத்து ஏகமலை என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ எம்மை பாராட்டி எமக்காக 25 ரூபாய் வரையுள்ளார். ஐயா அவர்களுக்கு திருப்பதி எம்பெருமான் அவர் பங்களே இருந்து எக்குறையும் இல்லாமல் இந்த ஆயிலும் நிறைந்த செல்வமும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிய உள்ள ஜெயஜம் அப்பா அந்த புறத்திலே என் நங்கை ரோகிணி இருப்பார் நான் அழைத்து என்று சீக்கிரம் அழைத்து தகையாருக்கு